நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்கான திட்டத்தை காங்கிரஸ் வகுத்தது. ஆனால் அந்த திட்டம் படுதோல்வி அடைந்தது. இந்த படுதோல்விக்கு என்ன காரணம்? முதல்வர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கின்ற போது இதை விளக்கியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, பாஜகவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்துவதற்கான வியூகம் எனக்கு தெரியும் என்றும் அந்த பத்திரிகைக்கு பதில் அளித்திருக்கின்றார். அதையும் பார்க்க போறோம். அதனையும் தாண்டி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இருக்கின்ற உறவை பற்றி சொல்லியிருக்கின்றார். அதனையும் தாண்டி பெருவெள்ள பாதிப்பு மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், இந்த பெருவெள்ள பாதிப்பை திமுக எப்படி எதிர்கொண்டது, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, இப்படி எல்லா விவரத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அதனுடைய சுருக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களும் தெரிவிங்க. முதல்ல பாஜகவை வீழ்த்துவதற்கான மகா பிளான போட்டது காங்கிரஸ். ஆனால் அந்த பிளான் பிளாப் ஆகி போச்சு. அதுக்கு என்ன காரணம் என்று முதல்வர் சொல்றாருன்னா, பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு விழலை, அவையெல்லாம் பிரிந்து போய்விட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த 5 மாநில தேர்தலில் பாஜக பெருசாக இருக்கின்ற 3 மாநிலங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, இந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கவே எதிரொலிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதே முதல்வர் தான் கர்நாடகாவிலும் இமாச்சல பிரதேசிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுகின்ற போது, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம், இப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலானது வெற்றி இருக்க போகிறது, இந்தி கூட்டணியானது வெற்றி பெற போகுது, பாஜக படுதோல்வி அடைய போகிறது, மக்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்பி விட்டார்கள் அப்படின்னு கர்நாடகாவிலும் இமாச்சல பிரதேசிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுகின்ற போது சொன்னாரு. பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத கட்சியும் அல்ல, அமித்ஷாவுடைய வியூகத்தை உடைக்க முடியாத வியூகமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் மட்டுமே வெற்றி பெற்று 4 மாநிலத்தில் கோட்டை விட்ட உடனே வந்து சொல்றாரு, இது மாநில பிரச்சனையை அடிப்படையாக வைத்து மக்கள் வாக்களிப்பது, இது நாடாளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் எதிரொலிக்காது அப்படின்னு சொல்றவரு. பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் சிதறி போய்விட்டதன் காரணமாகத்தான் இங்க பாஜக வெற்றி பெற்றது, காங்கிரஸ் தோல்வியடைந்தது அப்படிங்கிறாரு. சரி, வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் நம்ம அலசுவோமே. முதல்வரே சொல்றாரு எந்தெந்த மாநிலத்தில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் என்பதை அவரே சொல்றாரு. முதல்ல ராஜஸ்தான்ல 10 லட்சம் வாக்குகள் தான் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசம். சத்தீஸ்கர்ல 6 லட்சம் வாக்குகள் தான் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசம். மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக 36 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருந்தது. அதனால இண்டி கூட்டணியில பெரும்பான்மையான கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா, கூட்டணி மூலமாக வேட்பாளரை பாஜக எதிராக நிறுத்தணும்னா பாஜக எதிரான வாக்குகள் சிதறாது. அதன் காரணமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு வித்தியாசம். இப்ப ராஜஸ்தான்ல 6% பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும், சத்தீஸ்கர்ல 3% பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும், அதே மாதிரி மத்திய பிரதேசில் 8% காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும். ஸோ எத்தனை கட்சிகள் ஒன்னா சேர்த்தாலும் வந்து பாஜக வாங்கின வாக்குக்கு ஈடாக வரல. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா இந்த மாநிலங்களில் 1% வாக்குகள் கூட பதிவாகல. மற்றபடி யார் இருக்காங்க, பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி, அந்த அம்மாவுக்கு தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் குறைந்தது 3% வாக்குகள் வாங்கினாங்க. அவங்க தான் இண்டி கூட்டணியிலே இல்லையே, நாங்கள் இண்டி கூட்டணியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதனால சமாஜ்வாதி பார்ட்டிக்கு மத்திய பிரதேசத்தில் செம்ம வாக்கு விழப்போகுது, நாங்கள் தொகுதி உடன்பாடுன்னு காங்கிரஸுடன் பேசணும், ஆனால் சுயநலத்துடன் எங்களை ஒதுக்கி விட்டது அப்படின்லாம் சொன்னார் அகிலேஷ் யாதவ். அந்த இடத்துல 1% வாக்கு வாங்கலை. ஸோ இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தா கூட பாஜக வீழ்த்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் 1% வாக்குகளும் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மாநிலத்திலும் நம்ம தேடி பார்த்தா கூட 0.3% வாக்குகள் கூட வாங்கலை கம்யூனிஸ்ட். இந்த கட்சிகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பாஜகவை வீழ்த்த போகிறாங்களா, பாஜக எதிராக இருக்கின்ற வாக்குகளை ஒன்றா திரட்ட போகிறாங்களா? மக்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, இந்தி கூட்டணி மேலே இருக்கின்ற நம்பிக்கை ஈர்ப்பும் அப்படியே இருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை ஒன்றா சேர்க்கணும்னா இந்தி கூட்டணி ஒன்றாகணும், ஒன்றா சேர்த்தோம்னு வச்சுக்கலேன் பாஜக வீழ்த்திடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் உண்மையாகவே அரசியலில் கால்குலேஷனை போட்டு வாக்கு சதவீதம் பிஜேபிக்கும் காங்கிரஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அரசியல் களத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸுக்கு போயிட்டு நம்ம கூட்டணி வச்சு நம்முடைய தனித்துவத்தை ஏற்க வேண்டாம், தனித்து நின்று 1 வாக்குகள் வாங்கினா கூட நம்ம கட்சி வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்து நிற்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கும் செல்வாக்கு கிடையாது,
அந்த கூட்டணி நம்ம போய் சேர்ந்தாலும் நம்ம செல்வாக்கன் டம்மியா போடுண்ட அசாமி, நம்முடைய அடையாளம் அங்கிடும் சொல்லிட்டு அவங்கள பிரிஞ்சிருவாங்க. அதனால இந்த ஐந்து மாநில தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு வங்கிய எத்தனை கூட்டணி போட்டாலும் தொட முடியாத அளவுக்கு தான் இருந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இரண்டாவதாக, பெருவெள்ளத்தை எப்படி முதல்வர் எதிர்கொண்டாரு? அதில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறப்பாக எதிர்கொண்டோம். பெருவெள்ளம் வருகின்ற விஷயத்தை பற்றி ஊடகங்கள் அதிகமாக பேசலை, முன்னறிப்பு எதுவும் சொல்லலை. இருந்தா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகளை எங்களால் குறைத்திருக்க முடியும், உயிரிழப்புகளை எவ்வளோ தடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனவே அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வாங்க. கடந்த காலங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்ட மாதிரி இப்போ பெருவெள்ளம் ஏற்பட்டதா, இல்லை உயிரிழப்புகள் அதிகமாக இருந்ததா? இல்லையே. இப்போ ஒன்றிய அரசிலிருந்து அதிகாரிகள் வந்தாங்க, பாராட்டினாங்களா இல்லையா? அதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார் இல்லையா, அவர் பாராட்டினா இல்லையா? இந்த பெருவெள்ளத்தை இந்த மாநில அரசாங்கம் எதிர்கொண்ட விதத்தை பாராட்டினாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துடன் எங்களுக்கு பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களை பாராட்டியிருக்கின்றார்கள் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. பெருவெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம், இல்லை என்றால் உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் கூடுதலாக இருந்திருக்கும். அதுல ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றாண்டு காலத்துல பெருவெள்ளத்தை தடுக்கும் விதமாக கட்டமைப்பை போட்டோம் பாருங்க, அந்த கட்டமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருவெள்ளத்தை தடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதோட எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை வைக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கோம், என்னென்ன பணிகள் எவ்வளவு முடிந்திருக்கிறது, ஸோ எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கிறது, பெருவெள்ளத்தை எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம், எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அடைந்தாங்க, அந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் என்பதை பற்றியான ஒட்டுமொத்த தரவுகளும் அறிக்கையாக நாங்கள் மக்கள் முன்னாடி வைக்கத்தான் போறோம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களும் சொல்லி போட்டார். இந்த பெருவெள்ளத்தை பற்றியும் மீட்பு பணியை பற்றியும் வந்த அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களாக இருந்தாலும் ஏன் பாராட்டினாங்க என்பதற்கு அண்ணாமலை அவர்கள் விளக்கமாகவே சொல்லியிருந்தார். வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு விருந்தாளி போல வந்தாங்க. நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதியாக வந்தார், ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய விருந்தினராக போய் முதல்வரை பார்த்தார். ஸோ ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகின்ற போது நல்லா இருக்கீங்களா, நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் முதல்வரும் திமுக அரசாங்கமும் சரியாக கையாண்டிருக்காங்க, சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாரே கண்டு. இது ஒன்றும் பெருவெள்ளம் பாதிப்பு பொறுத்த வரைக்கும் ஐயோயோ இந்த மாதிரி திமுக மாதிரி எதிர்கொள்வதற்கு யாருமே கிடையாது என்று ஒட்டுமொத்த உண்மையும் போட்டு உடைச்ச மாதிரிலாம் கிடையாது. ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும், மாநிலத்தில் இருக்கின்ற பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது இந்த பெருவெள்ளத்தை எதிர்கொண்ட விதம் தவறு, மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது, பொருளை காப்பாற்ற தவறிவிட்டது என்று அண்ணாமலை குறை சொன்னாருங்க. ஒரு அதிகாரிகள் பாராட்டின விஷயத்தை ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொண்டு, ஒரு முதல்வர் எடுத்துக்கொண்டு பெருமைப்பட பேசுவதா? நம்ம ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தாளி தான் சொன்னோம், அதனால விருந்தாளி வந்து பாராட்டிட்டு தான் போவாங்க. ஆனால் உண்மையாகவே பெருவெள்ள பாதிப்புகளை அவங்க நோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அந்த நோட் பண்ணிக்கிட்டு போயிருக்கின்ற விஷயத்தின் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிவாரணமே கொடுக்க போறாங்க. அதனால அதிகாரிகள் பாராட்டினதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நேரடியாக போய் மக்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க, முதல்வரை எவ்வளோ அவதிப்பட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதனையும் தாண்டி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கம், அதுவும் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு பல மசோதாக்களுக்கு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாரு, சீக்கிரமா கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டாங்க. சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு ஆளுநர். ஸோ உச்ச நீதிமன்றமானது ஆளுநருடைய செயல்பாடுல கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதோட இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்றதுக்கு முன்பாக முதல்வரும் ஆளுநரும் உட்காந்து பேசினாங்கன்னா இந்த பிரச்சனையானது ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடுமே, அதனால உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கியது உச்ச நீதிமன்றம். அப்படி அறிவுரை வழங்குகின்ற பொழுது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சரியான ஆலோசனை என்று சொல்லிட்டு முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டுட்டு இருக்கோம், நிவாரணங்களை வழங்கிட்டு இருக்கோம், அந்த வேலை போயிட்டு இருக்கின்ற காரணத்தினால நீங்க கூப்பிட்டீங்க கூட எங்களால் வர முடியாது, வேற ஒரு தருணத்துல நீங்க கூப்பிட்டது விஷயமாக நான் வந்து பேசுறேன் அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு ரிப்ளை பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அந்த பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கின்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் என்னுடன் நட்புடன் தான் பழகிறாரு, நல்ல மனுஷன் தான், பல விழாக்களை கலந்துட்டு இருக்கோம், பல அரசு விழாக்களை கலந்துட்டு இருக்கிறோம், ஸோ நலம் விசாரிப்பாரு, நல்லபடியாக தான் சில ஆலோசனையை வழங்குவார், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதனால ஆளுநரை நான் போய் சந்திப்பதில் எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில கொள்கைக்கு எதிராக இருக்கின்றார், மாநில வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறவங்களுடன் கைகோர்த்திருக்கின்றார், அதோட மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கின்றார். அதனால மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகின்ற அரசாங்கத்துடன் இவர் கைகோர்த்திருப்பதனால ஆளுநரிடம் போய் நான் சந்திப்பது இப்போதைக்கு சரியாக இருக்காது. மாநில வளர்ச்சிக்காக, மாநில கொள்கைக்காக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வந்தாருன்னா நம்ம ஆளுநரை சந்திப்பதில் எந்தவித தடையும் இல்லை
அப்படின்னு வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்கின்றார். சரிப்பா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்வர் ஆளுநர் சந்திப்பு நிகழாது போல இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்திலே வந்து அபிஷேக் சிங்கி அவர்கள் தெரிவித்து விட்டார் திமுக சார்பில். என்ன தெரியுமா, ஆளுநரும் முதல்வரையும் பேச சொல்றீங்க, அது என்ன ஒரு டீ பார்ட் மூலமாக முடிக்க வேண்டிய விஷயமா இது, இது அரசியலமைப்பு சட்டம் தொடர்பானது, அதனால முதல்வரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசினா வேலைக்கு ஆகாது, அதனால உங்களை நாடி வந்திருக்கிறோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்கின்றார். இது எல்லாம் வச்சுத்தான் ஆளுநரும் முதல்வரும் சந்திப்பு என்பது பாஜகவுடைய கொள்கையை கைப்பிடித்திருக்கின்றார். ஆளுநர் அதை விட்டுட்டு வந்தா ஒன்னா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை ஆளுநரும் முதல்வரும் சந்தித்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா, கண்டிப்பாக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல்வரை தன் வழிக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. ஏன்னா அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தார் என்பதையும் தாண்டி அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார். அதுலயும் நாகாலாந்து போன்ற பல பதட்டமான இடங்கள்ல வேலை செஞ்சு அனுபவம் மிக்கவர், அங்கிருக்கின்ற மக்களுக்கு மத்தியில அமைதியை கொண்டு வந்தவர். சோ பெரிய போராட்ட குழுக்கள் இடத்திலே பேசி சமரசத்தை கொண்டு வந்தவர். முதல்வர் என்ன அவ்வளவு டெரரானவரா, அதனால முதல்வருடைய கொள்கையை விட்டுட்டு ஆளுநர் கொள்கைக்கு முதல்வர் வந்துருவார். அதை தவிர்ப்பதற்காக மட்டும்தான் ஆளுநரும் முதல்வரும் சந்திப்பு என்பது இப்போதைக்கு நடக்காது. காரணம், மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கையை கையில் வச்சிருக்காரு, விட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த வெள்ள தடுப்பு பணிகள் தொடர்பாக அறிக்கை வெளியிட போறேன்னு சொன்னாரு பாருங்க, அது சரியான விஷயம்தான். இது ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு அரசியல் கட்சிகள் சொல்றாங்கன்னா, மக்கள் இந்த வெள்ளத்திலிருந்து திமுக அரசாங்கம் வந்து சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து காப்பாற்றி விட்டோம் என்று சொன்னாலும் மக்கள் பயங்கரமா அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். 4000 கோடி செலவு பண்ணியும் எப்படி தண்ணி வந்தது, 4000 கோடி எங்க போச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்ற ஆர்வம் மக்களிடையே இருக்கிறது. ஸோ மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் விதமாகத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்ட அறிக்கையை முதல்வர் நாங்கள் மக்கள் முன்னாடி வைப்போம், இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாமே என்று பத்திரிகையாளர் கேட்கின்ற போது, இதை விட சிறப்பாக யாரும் செயல்பட முடியாது, கடந்த காலங்களுடன் இப்போ ஒப்பிட்டு பாருங்க, 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெருமழை பெய்திருக்கிறது, அந்த பெருமழையிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் வந்து மக்களை மீட்டிருக்கோம், அதுலேயும் பல இடங்கள்ல 2 நாளில் மின்சாரம் கொடுத்துருக்கோம், இன்னும் சில இடங்கள்ல 3 நாளில் மின்சாரம் கொடுத்துருக்கோம், சில இடங்கள்ல மட்டும்தான் 5 நாளுக்கு பிறகு மின்சாரம் கொடுத்தோம். தகவல் தொடர்பா இருந்தாலும் சரி, போக்குவரத்தா இருந்தாலும் சரி, வெள்ளம் வடிவதா இருந்தாலும் சரி, 2 நாளில் செய்து முடித்திருக்கின்றோம் போர்க்கால அடிப்படையில். அதனால மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக ஒரு அறிக்கை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். சோ 6000 ரூபாய் கொடுத்த பிறகும் மக்கள் திமுக மீது அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க என்பதை பற்றி நன்றாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இன்னைக்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தை வேலை செயல தொடங்கி வைக்க போறார் முதல்வர். அதற்கு பிறகு மக்களுடைய எண்ணம் மாறுகிறதா, இல்ல 4000 கோடி இவங்க ஆட்டை போட்டுட்டு நம்மளை தண்ணியில மிதக்கு விட்டாங்க பாரு அப்படின்னு கோபம் நீடிக்க போதா என்பதெல்லாம் பொறுத்துன்னு தான் பாக்கணுங்க. சோ பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக எதிராக இருக்கின்ற வாக்குகள் எல்லாம் சிதறாம காங்கிரசுக்கே விழணுமா, சோ எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்க முடியுமா, அப்படி ஒருங்கிணைப்பதற்கு முதல்வர்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது, இதை பற்றி உங்களுக்குடைய கருத்து என்னவா இருக்குது அதையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.